எந்தையும் தாயும் மகிழ்ந்து புலாவி இருந்ததும் இந்நாடே. அவர் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து மடிந்ததும் இந்நாடே. அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் தோன்றி சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி வாயுற வாழ்த்தேனோ, வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று எட்டயபுரத்து எழுச்சி கவி, தேசிய கவி, உலக மகாகவி பாரதி பாடி பரவசமடைவான். இந்திய நாடு மண் விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே என் நாடு என் மண் விடுதலை பெற்றுவிட்டது என்று வீறு கொண்டு பல்லு பாடியவன் மகாகவி பாரதி. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. இப்படி இந்த மண் பல தியாக சீலர்களின் தன்னலமற்ற தகைமையாளர்களால், பிறர் நலத்தை பேணுகிற பெருந்தகையாளர்களால் உருவாக்கப்பட்ட விடுதலை அடைந்த உயர்ந்த மண். இந்திய நாடு விடுதலை பெற்று 76 ஆண்டுகள் நிறைவுற்று 77 ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறோம். என்னுடைய தேசம், என்னுடைய இந்தியா உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கிற நிலையை பார்க்கிற பொழுது மனமெல்லாம் மகிழ்கிறது. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஒற்றுமையாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பாரதியின் வார்த்தைகளை மெய்ப்பிக்கிற வகையிலே அனைவரும் தேசப்பற்றோடு வாழ்ந்து சிறப்போம். நாட்டை நேசிப்போம், நாட்டை சுவாசிப்போம். இந்திய திருநாட்டின், இந்திய தாயின் பிள்ளைகள் என்பதில் நாம் மகிழ்வோம். பாரதமணி திருநாட்டின் புதல்வர்களாய் உலக அரங்கில் இந்தியாவை தலைநிமிரச் செய்வது நம் கடமை என்பதை உணர்வோம். பாரதி அழகுறப்பாடுவான், இதந்தரு மனை நீங்கி இடர் மிகு சிறைப்பட்டாலும், பதந்திரு இரண்டு மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும், விதந்தரு கோடி இன்னல் விளைந்து என அழித்திட்டாலும், சுதந்திர தேவி நிம்மை தொழுகிடல் மறக்கிலேனே. அப்படி சுதந்திர தேவியை, பாரத தாயை நினைத்தபடியாக மகிழ்ந்து மனம் நிறைய வாழ்த்தி வணங்கி இந்திய திருநாட்டை உலக அரங்கில் உயரச் செய்வோம். இந்திய நாட்டின் பிள்ளைகள் நாம் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நன்றி.